ஹை ஹைஸ் வெல்கம் டு அரசேஜ் விளக்கச் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிக லாபம் தரக்கூடிய பிரீடு வகை எது அப்படின்றத ஒரு சின்ன கால்்குலேஷன்ஸ் பண்ணி நான் காமிச்சிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட்க்கு மேலே இருக்காங்க இருந்தாலும் அந்த சப்ஸ்கிரைபர் வாட்ச் பண்ணுறத விட நான் சப்ஸ்கிரைபர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ச் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடறாங்க ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்கச்சக்க வீடியோஸ்லாம் போயிட்டுருக்கும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா வ்ளாகிங் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் கார்டனிங் ஐடியாஸ் அப்புறம் முயல் வளர்ப்பு இந்த மாதிரி நிறைய ப்ளே லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் போட்டுருக்கும் ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதுவித அனுபவம் கிடைக்கும் ஓகே ரொம்ப பேசாமல் நம்ம வந்து டேரெக்டாக வந்து டாப்பிக்கு உள்ள போயிடலாம் இந்த டாபிக் என்னென்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லி ரொம்ப அதிகமாக லாபம் தரக்கூடிய ஒரு பிரீட் வகைய பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபார்மில் மோஸ்ட்டாக வளர்க்குற பிரீடே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நியூசிலாந்து ஒயிட் வளர்ப்போம் அதுக்கப்புறம் டச் வளர்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ஜெயிண்ட்டு பிளாக் ஜெயிண்ட்டு ஸோ இந்த மாதிரி முயல் தான் பேசிக்காக வளர்த்துட்ருப்போம் ஸோ இதிலே வந்து எந்த பிரீடு வந்து அதிக லாபம் தரும் அப்படின்ற டாப்பிக்கை தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் டச் ராபிட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அதிக லாபம் தரக்கூடிய ஒரு ப்ரீட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போது நியூசிலாந்து ஒய்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூசிலாந்து ஒயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா குட்டி போடும் நல்லா பராமரிக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் வெயிட்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் வெயிட்லாம் வந்து அந்த அளவுக்கு நியூசிலாந்து வெயிட்லாம் எதிர்பார்க்க முடியாது நார்மல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ கேஜிலேருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இல்லை த்ரீ இந்த மாதிரி தான் அதிகபட்ச வெயிட்டே அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து நம்ம நியூசிலாந்து வெயிட்டாக இருக்கட்டும் இல்லை ஒயிட் ஜெயிண்ட்டு ப்ளாக் ஜெயிண்டு இதுங்கிட்டலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது பட் டச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெயிட்டு கெயின் பண்ணி தரக்கூடிய ஒரு சூப்பரான பிரீட்னே சொல்லுவோம் நம்ம கொடுக்குற தீவன முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெயிட் கெயின் ஆகும் பசந்திவனம் போட்டிருந்தோம் அப்படின்னா பசந்திவனத்தில் வந்து அந்தளவுக்கு நம்ம வெயிட் வந்து சேஞ்ச் ஆகிறதுலாம் நம்ம பார்க்க முடியாது பட் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் பட் தீவனம் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெயிட் கெயின் ஆகிறது நீ ஒவ்வொரு மந்த்துமே நீ நல்லா வாட்ச் பண்ணலாம் இப்போ நான் பேசிக்காக நியூசிலாந்து வைட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நியூசிலாந்து வைட்டை வந்து குட்டி போட்டிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சாவது நாளைக்கு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் வளர்ந்துருக்கும் அதாவது இன்னும் குட்டியாக இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபீல் ஆகும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்கும் ஆனால் டச் ரேபிட்டை பொறுத்த வரைக்கும் குட்டி போட்டு நாற்பத்தஞ்சாவது நாள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாய் அளவுக்கு பெருசாக வந்துடும் அந்த அளவுக்கு நல்லா குயிக்காக வளரக்கூடிய ப்ரீடு டச் ப்ரீடு தான் இப்போ ஒரு சின்ன கேல்குலேஷன் போட்டு காமிக்கிறேன் எப்படி வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டச் ப்ரீடை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குட்டி போகிறதுக்காக நான் சொல்ல கிடையாது இதை வந்து மீட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே லாபம் தரும் ஸோ அது என்ன அப்படின்றத இப்போ நான் ஒரு சின்ன கேல்குலேஷன் போட்டு காமிக்கிறேன் அதை ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இந்த அளவுக்கு நமக்கு அந்த டச்சிலேருந்து அமௌண்ட் வருதா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு ரெண்டு ஐநூறு கிலோ இருந்து ஒரு மூணு கிலோ வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வளரக்கூடிய ஒரு இது அதாவது இந்த மூணு கிலோ வரைக்குமே நல்லா வளரும் வளரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைய மார்க்கெட் ரேட் அதாவது நம்ம சாம்பிள் வந்து ஒரு ஒரு மூணு கிலோன்னு வச்சுக்கோ ஓகேவா ஸோ மூணு கிலோன்னு வச்சும்போது இப்போதைய மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூறுபா வரைக்கும் ஒரு கேஜி வந்து போயிட்டுருக்கு ஸோ ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூறுபா வரைக்கும் ஒரு கேஜி போயிட்டுருக்கு இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டச் ரேபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு கிலோ வருது மூணு கிலோ வருது போது இப்போ நம்ம சராசரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுன்றது கம்மி தான் முந்நூற்றம்பது கூட போகுது ஸோ அப்படின்போது நான் முந்நூறுனு எடுத்துக்கிறேன் ஸோ முந்நூறு இன்ட்டு ஒரு ரேபிட் வந்து வந்தால் த்ரீ கேஜி வருதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் த்ரீ கேஜி நம்ம எடுக்கும்போது நமக்கு சராசரியாக ஒரு ரேபிட் மேலே கிடைக்கிற லாபம் எவ்வளோ லாபம்ன்றத விட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா தொள்ளாயிரம் ரூபாய் நம்மளுக்கு வந்து கிடைக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான தீவன செலவு மற்றபடி மருத்துவ செலவு அதெல்லாம் போக ஒரு இரநூறுபா போனால் கூட நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ஏழ்நூறுபா வந்து லாபமே வந்து இதுக்கு அதாவது இந்த டச் ரேப்டுக்கு கிடைக்குது ஸோ இப்போ இந்த சிம்பிள் கால்குலேஷன் பார்த்துருப்பீங்க இது ஆக்சுவலாக ஆவரேஜ் தான் போட்டது நம்ம இதை விட ஜாஸ்தியாக ரேட் விற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாக தான் அமௌண்ட் வரும் அப்போ நம்ம போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய வரும் ஒரு பெஸ்ட்டான ரேட்டு அதிகமாக விற்கக்கூடிய அதாவது லாபம் அதிகமாக தரக்கூடிய நம்ம ப்ரீடு வகை எது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டச்சு தான் சொல்வேன் ஏன்னா நம்ம ஃபேமிலியே வந்து அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் போது ஒரு டச் ரேபிட் வந்து நான் நமக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரீடுன்னு சொல்வேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அதே நியூ கமர்ஸ் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அதாவது நான் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்றீங்க பார்த்துட்டு ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க அதாவது நம்ம அனலிட்டிக்ஸில் பார்க்கும்போது சப்ஸ்கிரைபரை விட நான் சப்ஸ்கிரைபரை தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் வந்து வந்திருக்கு அப்படின்போது தயவு செய்து பார்த்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து திரும்ப திரும்ப நல்லதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் ஐடியா என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது உங்கள் ஃபார்மில் ஏதாவது வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எது வந்து அதிக லாபத்தை கொடுத்துச்சு எந்த ரேபிட் வந்து அதிக லாபத்தை கொடுத்து அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இது இருக்கும் ஓகே அடுத்து நல்ல ஒரு திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறவு உங்கள் ஆர்எஸ் வில்லேஜ் விளாக் சேனல் டேட்டா பாய்